ஆர்டிகல் 15 நமக்கு சமத்துவத்தை போதிக்கிறது. இன்றைக்கும் சில அதிகாரிகள், இந்துத்துவ அமைப்பினர்கள் சட்டத்தை மீறிதான் செயல்படுகிறார்கள். ஒரு சில அரசாங்க அதிகாரிகள் கிறிஸ்துவுக்கு விரோதமாகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய அரசியல் லாபத்திற்காக மதத்தை வைத்து வியாபாரம் செய்யாதீர்கள். இன்னைக்கு நாட்டில் பல பிரச்சனைகள் இருக்கிறது, அதை விட்டுவிட்டு இன்னைக்கு சாதி அடிப்படையில் மதத்தின் அடிப்படையில் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிற காட்டு மிராண்டி கூட இன்றைக்கு மனந்திரும்பி விட்டான். ஆனால் மனிதனாக வாழ்கிற இன்னைக்கு மத வெறி பிடித்து சாதி வெறி பிடித்து நீங்கள் தான் மிருகங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். மனிதர்கள் தான் மிருகங்களை வேட்டையாடுவார்கள். ஆனால் இன்னைக்கு மனித மிருகங்கள் மனிதனையே வேட்டையாடுகிறது. அப்போ நீங்கள் மிருகங்களா இல்லை மனிதர்களா? இந்த நாட்டில் சட்டம் சொல்கிறது எந்த அடிப்படையிலும் மனிதனை பிரித்து பார்க்கக்கூடாது என்று சொல்லி. நான் உங்கள் வழக்கறிஞர் சரவணன். தொடர்ந்து தமிழகத்தை தன் வசப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சிந்தனையோடு செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்துத்துவ அமைப்பினர்கள், அவர்கள் அதிக அளவில் தமிழகத்தில் பிரிவினைகளை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட மதம்தான் இந்த நாட்டில் இருக்க வேண்டும், ஒரு குறிப்பிட்ட சாதி தான் இந்த நாட்டில் வாழ வேண்டும், இல்லை ஒரு குறிப்பிட்ட மதத்தில் பிறந்தவர்கள் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி, இல்லை ஒரு குறிப்பிட்ட மொழியை மட்டும்தான் பேச வேண்டும் என்று சொல்லி, தொடர்ந்து தமிழகத்தில் சர்ச்சையான கருத்துக்களையும் பல பிரச்சனைகளையும் பல போராட்டங்களையும் முன்னெடுத்து கொண்டிருக்கிற இந்துத்துவ அமைப்பினர்கள், சட்டம் இவர்களுக்கு என்ன சொல்கிறது? ஓரளவு இல்லை என்றால் இவர்களுக்கு இப்படி தான் சட்டம் போதிக்கிறதா? இவர்கள் என்னவெல்லாம் செய்யலாம், சட்டத்தில் இடம் இருக்கிறது, இவர்கள் மட்டும் செய்வதற்கு இந்த சட்டத்தில் இடம் இருக்கிறதா? இப்படி தான் இந்த சட்டம் அமைந்திருக்கிறதா? இல்லை, இந்த அரசாங்க அதிகாரிகளும் இப்படி தான் இவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் என்று நம் சட்டம் என்ன சொல்கிறது என்று யோசிக்க தோணுகிறது. நீங்கள் தொடர்ந்து நம்முடைய சட்டத்தை நீங்கள் கவனித்து பார்த்தால் ஆர்டிகல் 15 சரத்து 15 என்ன சொல்கிறது? இவர்கள் சொல்கிறார்கள் ஒரு மதத்தினுடையவர்கள் மட்டும்தான் இந்த நாட்டில் வாழ வேண்டும், அவர்களுக்கு தான் இந்த நாடு சொந்த நாடு என்று சொல்லி அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். பல கருத்துக்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பல இந்துத்துவ அமைப்பினர்கள் இப்படி பேசி கொண்டிருக்கிறார்கள். மாறாக ஆர்டிகல் 15 என்ன சொல்கிறது? சாதி, மதம், இனம், மொழி மற்றும் பிறப்பிடம் இவர்களிலிருந்து நமக்கு வேற்றுமை காட்டக்கூடாது என்று சொல்லி சரத்து 15 ஆர்டிகல் 15 அழகாக தெளிவாய் சொல்கிறது. சாதி அடிப்படையில் பிரிவினையோ, மதத்தின் அடிப்படையில் பிரிவினையோ, இனத்தின் அடிப்படையில் பிரிவினையோ, மொழியின் அடிப்படையில் பிரிவினையோ மற்றும் பிறப்பின் அடிப்படையில் பிரிவினையோ என்று சொல்லி நீங்கள் வேறுபாடுகள் பார்க்கக்கூடாது. இந்த நாட்டில் எல்லாம் சமம், எல்லாம் ஒன்றுதான், எல்லாம் மனிதர்கள் என்ற ஒரு கோட்பாட்டை இந்த சட்டம் நமக்கு சொல்கிறது. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஏன் இந்த ஒரு சில சங்கிகள் இப்படி தவறான உபதேசங்களையும் தவறான கொள்கைகளையும் கொண்டு வந்து ஒரு மதத்தினர் மட்டும் இந்த நாட்டில் வாழ வேண்டும், இது இந்துக்கள் நாடு என்று சொல்லி மற்ற மதத்தினரையும் கொடுமை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது, இது சட்டத்திற்கு புறமானது. உடனடியாக காவல்துறை அவர்களை கைது செய்ய வேண்டும், மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்போ வந்து இந்த சட்டத்தின் பார்த்திங்க அப்படின்னா பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஒரு சிறப்பு தனி உரிமை உண்டு. மாறாக வந்து ஒரு பொது இடங்களிலோ இல்லை அரசாங்க இடங்களிலோ அங்கே நம்ம போகும்போது நம்மளுக்கு பிரிவினை காட்டக்கூடாது. இன்கேஸ் அரசு அலுவலகமாக இருக்கலாம், இல்லை ஒரு பொதுவான ப்ரைவேட் பிளேஸ் இருக்கலாம், இல்லை ஒரு மால் அப்படிப்பட்ட இடங்கள் போகும்போது சாதி அடிப்படையிலோ, இல்லை நம்முடைய இடத்தின் அடிப்படையிலையோ, இல்லை நீ பேசுகிற மொழியின் அடிப்படையிலையோ, இல்லை நம்முடைய பிறப்பின் அடிப்படையிலையோ ஏதோ விதத்தில் உங்களை வேறுபாடுகளோ உங்களை பிரித்து காட்டினா அது சட்டப்படி குற்றம் என்று சட்டம் சொல்கிறது. அவர்கள் மீது வழக்கு தொடரலாம், நீங்கள் புகார் கொடுக்கலாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு சில சங்கிகள் தமிழகத்தில் இந்துக்கள் மட்டும்தான் வாழ வேண்டும், இந்தியாவில் இந்துக்கள் மட்டும்தான் இருக்க வேண்டும், இது இந்துக்கள் நாடு, இது தமிழர்கள் நாடுகள் அல்ல என்று சொல்லி கிறிஸ்தவர்களை சிறுபான்மை மக்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கிற இவர்களை கைது செய்ய வேண்டும். சட்டம் தெரியாமல் ஒரு சில அதிகாரிகளும் இந்நாட்டில் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். காரணம் இவர்கள் செய்வது குற்றம் என்று தெரிந்தும் அவர்களுக்கு துணை போகிற காவல் அதிகாரிகள், அரசாங்க அதிகாரிகள், வருவாய்த்துறைகள், அரசியல் கட்சி தலைவர்கள், இப்படி தமிழகத்தில் தொடர்ந்து இவ்வளவு பிரச்சனை நடந்து கொண்டிருந்த பொழுதும் இந்த சட்டம் இவ்வளவு அழகாக தெளிவாக சொல்கிற போதும் ஏன் இன்னும் கிறிஸ்தவங்களுக்கோ சிறுபான்மை மக்களுக்கோ பாதுகாப்பு இல்லாத ஒரு அவல நிலை? அப்போ இந்த ஆர்டிகல் 15 சொல்கிறது சாதி அடிப்படையில் பிரிவினை இருக்கக்கூடாது. இன்றைக்கு ஒரு சில சாதி அமைப்பினர்கள் ஒரு பிரிவினையை உண்டாக்கி பல பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அடுத்தபடியாக இனம், மொழி. நீங்கள் திருப்பூர் பகுதியில் கருவலூர் என்று சொல்லக்கூடிய கிராமத்தில் ஜான் பிரான்சிஸ் சொல்லக்கூடிய ஒரு நபரை சாதி அடிப்படையில் மதத்தின் அடிப்படையில் கொடுமை செய்து கொண்டிருக்கிற அங்கே இருக்கக்கூடிய சாதி வரி பிடித்தவர்கள், அங்கே இருக்கக்கூடிய பஞ்சாயத்து தலைவரை இப்படி வரி பிடித்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். கோயம்புத்தூர் பகுதியில், திருப்பூர் பகுதியில், மதுரையில், பல இடங்களில் இப்படி
சாதி அடிப்படையில் பிரிவினை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது, சாதி அடிப்படையில் சண்டைகள் நடந்து கொண்டிருக்கிறது, மதத்தின் அடிப்படையில் இந்த மதத்தினர் உள்ளே வரவே கூடாது என்று சொல்லி பல வன்மையான செயல்களை திணித்து கொண்டிருக்கிற இவர்களை இன்னும் இந்த அரசாங்கம் கைது செய்யாமல் இருக்கிறது. இவர்களால் நாட்டில் மத நல்லிணக்கம் கெட்டு போகிறது. அப்போது சட்டம் இப்படி சொல்லியிருக்கிற பட்சத்தில் எந்த விதத்திலும் பிரிவினை காட்டக்கூடாது, பிறப்பின் அடிப்படையில் பிரிவினைகளை காட்டக்கூடாது, மொழியின் அடிப்படையில் பிரிவினைகளை காட்டக்கூடாது. ஆனால் ஒரு மொழியை மட்டும் படிக்க வேண்டும், ஒரு மொழியை மட்டும் திணிப்பது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கிறது? இனி ஒரு தெய்வத்தை பற்றி ஒருவர் குறை சொல்லிவிட்டார் என்று சொல்லி மதிப்புக்குரிய அண்ணன் அர்ஜுன் சம்பத் அவர்கள் அவதூறாக ஒருமையிலே பேசுகிறார் திருமாவளவன் அண்ணன் அவர்களை பற்றி. இப்போ அர்ஜுன் சம்பத் பேசாத பேச்சா? அண்ணன் அர்ஜுன் சம்பத் அவர்கள் வந்து அவர்கள் பேசாத பேச்சு எதுவுமே இல்லை. அவ்வளோ பேச்சுகளையும் பொய்களையும் திணிக்கிற, பொய்களுக்கு பிதாவாக இருக்கிற அர்ஜுன் சம்பத் அண்ணன் அவர்கள் இவ்வளோ பொய்களை பேசி கொண்டிருக்கிறார். யாரும் யாருடைய மதத்தையும் புண்படுத்த நோக்கம் இல்லை, யாரையும் எந்த சாதியும் புண்படுத்த நோக்கம் இல்லை. இந்த நாட்டில் மதங்க வேண்டாம், சாதி வேண்டாம், இனம் வேண்டாம், மொழி வேண்டாம், எல்லாம் இந்த நாட்டில் மனிதர்கள் என்ற உணர்வோடு இருந்தால் நாடு நல்லா இருக்கும். அதை விட்டுவிட்டு இல்லை மதத்தை தூக்கி தலைமலை வைத்து கொண்டு மற்ற மதங்களையும் மனிதர்களையும் கொடுமை செய்கிற காட்டு மிராண்டிகளாக இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாம் மனந்திரும்ப வேண்டும். இவர்களை இந்த தமிழக அரசு கைது செய்ய வேண்டும். இப்படி சட்டம் நமக்கு இருக்கிற பட்சத்தில், சட்டம் இருந்தும் பிரிவினைகளை உண்டாக்குகிற, அதுவும் இந்த தென் மாவட்டங்களில் தான் இப்படிப்பட்ட பல பிரச்சனை நடக்கிறது, இப்படி உண்டாக்குகிற இவர்களை தமிழக அரசு உடனடியாக கைது செய்ய வேண்டும், இவர்களை குண்டசத்தில் அடைக்க வேண்டும். அதனால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், சட்டத்தில் நம்ம இடம் இருக்கிறது. உங்களை யாராவது சாதி அடிப்படையில், மதத்தின் அடிப்படையில், இனத்தின் அடிப்படையில், மொழியின் அடிப்படையில் மற்றும் பிறப்பின் அடிப்படையில் உங்களை கொடுமை செய்தால் உடனடியாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள், உங்களுக்காக உதவி செய்ய இந்த வழக்கறிஞர்கிட்டையும் காத்திருக்கிறது. இப்படிக்கு உங்கள் வழக்கறிஞர் சரவணன் கிறிஸ்தவனுடைய இயக்கம். நன்றி.